பிஜேபிக்கு ஒரு குணம் இருக்குங்க, அது ஒரு ஒட்டுண்ணி. இதே சிவசேனாவினுடைய பால் தாக்கரே தான் அங்க தாராவி செம்பூர் போன்ற ஒரு ஆறு ஏழு இடத்துல தமிழர்கள் வாழ்கிற இடத்துல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாரு. அதுல தாராவியில உயிர்படுகொலைகள் ஏராளமா நடந்துச்சு. பிஜேபியை விட்டு விலகுனா கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு பாப்பா. எந்த அரசியல் அறமும் மற்ற ஒரு கொள்ளை கூட்டம், ஒரு ஒரு ஆக்டோபஸ், ஒரு கேவலமான ஜந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல். ரொம்ப டேஞ்சர் ஃபெல்லோன்றதை விட சல்லி பயலுங்க. இதுல மேல இருந்து கீழே வரையும் அத்தனை பேரும் சல்லி பயலுங்க. சோத்துக்காக சொர்ணையை விட்டு கொடுத்த ஒரு சல்லி பயலுங்க. ஒரு இடத்துல 1000 பேருக்கு தான் ஒரு வாக்குச்சாவடினா, நீ 1000 பேரை டார்கெட் வச்சு என்ன திருட்டு அதையும் பண்ணலாம். பிஜேபிக்கு எதிராக யார் நின்றாலும் யார் வந்தாலும் அவர்களை வரவேற்போம். நமக்கு பிஜேபியை யாராவது கழட்டி விட்டாங்க, பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாயிருச்சு, ஆளுக்காலும் மண்டையை உடைச்சுட்டு மண்டையை பிசைஞ்சுக்கிட்டு திருறாங்க அப்படின்னா ரெட்டிப்பு சந்தோஷங்க. ஆக நமக்கு எது யாரு, நம்முடைய நண்பர்கள் யாருன்றதுல தெளிவா இருக்கணும். நண்பர்கள் யாருன்றதுல ஓகே, எதிரிகள் யார் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா சித்தாந்த அறிவோட ஒரு பார்வை இருக்கணும். சோ நாம நிதிஷ்குமார் பயங்கரமான தியாகி அப்படின்ற புரிதலுக்கு வர அவசியமே கிடையாது. ஆனா அதே வேளையில ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த நிதிஷ்குமாரை பயன்படுத்தி பிஜேபிக்கு எதிராக என்ன வேலை செய்யணும், அதாவது நம்ம எதிரிங்க யாருன்றதுல கூடுதல் கவனம் இருக்கணும், நண்பர்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும், இவ்வளவுதான். அப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தா கூட அது ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தி பிஜேபி கண்ணில் கடப்பாறை விட்டு ஆட்டுறதுக்கான வழியை உண்டு பண்ணணும். அதுதான் இன்றைக்கு நடந்தது. நமக்கு நல்லா தெரியும் நிதிஷ்குமார் யாதவ் எப்ப வேணாலும் எதை வேணாலும் உடைச்சிட்டு எங்க வேணாலும் போய் சேருவாருன்னு. ஆனா அவர் வெளியே வருகிற போது கவனமா அவரை பிடிச்சு ஆட்சி மாற்றத்தை செஞ்சு விட்டாங்க. இப்ப பீகார்ல 2020 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு, இன்னும் 3 வருஷம் இருக்கு. இந்த 3 வருஷத்துக்கு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. வேற ஒரு கூட்டணியில இன்றைக்கு நிதிஷ்குமார் முதல்வரா இருக்கிறார்னு வச்சுக்கோங்களே. அப்ப இத வந்து பயன்படுத்தி அங்க ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பலினுடைய வேலையை ஒடுக்கி அதை நம்ம சரி பண்ண வேண்டிய இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். இன்னொன்னு, 2022 மீண்டும் அங்கே ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது மிகப்பெரிய சரிவை பீகார் காணுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ற சூழலையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது சரிங்க. இதுல நிதிஷ்குமார் யாதவ் உடைய ஜனதா தள் மட்டும் தான் வெளியே வந்துச்சா? இல்ல, இங்க எக்கச்சக்கமான கட்சிகள், ஏராளமா ரொம்ப நாளா கட்டி பிடிச்சிருந்த கட்சிகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. பிஜேபிக்கு ஒரு குணம் இருக்குங்க, அது ஒரு ஒட்டுண்ணி. அந்த ஒட்டுண்ணி என்ன பண்ணும்னா, ஒரு நாய்க்குட்டி உடம்புல இருக்கிற உண்ணி எப்படி அந்த நாயை உறிஞ்சு, அந்த ரத்தத்தை உறிஞ்சு, அதனுடைய உழைப்பை உறிஞ்சு, அதனுடைய உணவை உறிஞ்சு தன்னை வளப்படுத்திக்குமோ, அதே போல கூட்டணி கட்சியினுடைய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு, கூட்டணி கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு, கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி, கூட்டணி கட்சியவே அழிச்சு ஒழிச்சு, அதை தின்னு செரிச்சு தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும். இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல். இந்த அரசியல நம்ம புரிஞ்சுக்கலன்னா பிஜேபி தான் எப்பயுமே மண்டையில் ஏறி உட்காந்துருக்கும், நாம கீழே நின்னு காலை கழுவிட்டு உட்காந்துருக்கும். அதனால கவனமா இருங்க. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இவங்க மட்டும் வெளியே போகல, ஜனதா தள் மட்டும் வெளியே போகல, சிரோன்மணி அகாலிதள், அது எந்த கட்சி, குஜராத்ல இருக்கிற ஒரு கட்சி, 25 ஆண்டுகளுக்கு மேல உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சி, அது போடான 3 விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தின் போது உறவை முறிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க, சிரோன்மணி அகாலிதள். நீங்க அங்க போக சிவசேனா மகாராஷ்டிரால உறவை முறிச்சுக்கிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தது மட்டும் இல்ல, அந்த வெளியே வந்து ஒரு ஆட்சி அமைச்சு ஓரளவுக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு. நமக்கு எதிர்கட்சி தாங்க எப்பயுமே வந்து சிவசேனா நம்ம கட்சி, நமக்கு அப்பா அப்படின்லாம் நம்ம உருக மாட்டோம். ஏன்னா வரலாறு நமக்கு தெரியும். இதே சிவசேனா தான் மகாராஷ்டிரால மிகப்பெரிய தாக்குதல்களை தமிழர்கள் மேல கட்டவிழ்த்து விட்டவங்க. இதே சிவசேனாவினுடைய பால் தாக்கரே தான் அங்க தாராவி செம்பூர் போன்ற ஒரு 6-7 இடத்துல தமிழர்கள் வாழ்கிற இடத்துல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாரு. அதுல தாராவியில உயிர்படுகொலைகள் ஏராளமா நடந்துச்சு. நாயகன் படத்துல கூட நீங்க அதை பார்க்க முடியும். அப்ப அந்த உயிர்கொலையெல்லாம் பண்ற அளவுக்கு தமிழ் மக்களை அவங்க ரொம்ப அவமானப்படுத்திட்டு, இங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிரத்திற்கே மராட்டியர்கள் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை கொடுத்தவர் தான் அவர். யாரு, பால் தாக்கரே. அவருடைய பையன் தான் உத்தவ் தாக்கரே. அவர் தான் சிவசேனாவினுடைய முதலமைச்சராக போன ஆட்சியில காங்கிரஸோட நின்று ஜெயிச்சாரு.
நமக்கு பிஜேபி எந்த வழியெல்லாம் கழட்டி விடணுமோ அதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து நிற்க வேண்டிய அவசியமும் இருக்கு. ஜெயிச்சு வந்த உடனே என்ன ஆகிப்போச்சு, இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ அப்பா இந்த ஆளு ஓவரா போறானே, அங்க இருக்கிற சாதி பெயர்களை எல்லாம் எடுக்க உத்தரவு போட்டார். யார் உத்தவ் தாக்கரே இந்த வீடுகளுக்கு ஒரு சொசைட்டிக்கு தெருக்களுக்கு சாதி பேர் இருந்தா அதெல்லாம் தூக்கு. இத்தனைக்கும் சிவசேனா அது ஒரு இந்துத்துவ கட்சி, அதுவே வந்து சாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு தூக்கி சொல்லு சொல்ல இவங்க உள்ள உட்காந்துட்டு உள்ளடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னவா ரொம்ப தெளிவா ஒரு வேலையை இந்த கும்பல் பார்த்துருக்கு. இருக்கிற ஆளுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து வாங்கி 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 எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 90 பேரை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க யார் பிஜேபி. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு, 98 பேரை வாங்கின பிறகு அந்த கட்சி ரெண்டா புட்டுக்குச்சு, இவங்களை கொண்டு போய் ஒழிச்சு வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்கள விட்டு விலகினாலும் என்ன நடக்கும், பிஜேபியை விட்டு விலகினா கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு பார்ப்பான். எந்த அரசியல் அறமும் மற்ற ஒரு கொள்ளை கூட்டம், ஒரு ஒரு ஆக்டோபஸ், ஒரு கேவலமான ஜந்து இந்த RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல். எந்த குறைந்தபட்ச ஒரு அறம் கூட இருக்காது, ப்ளூண்ட அறம் கூட இருக்காது. ரொம்ப டேஞ்சர் ஃபெல்லோன்றதை விட சல்லி பயலுங்க. இதுல மேல இருந்து கீழே வரையும் அத்தனை பேரும் சல்லி பயலுங்க. சோத்துக்காக சொரணை விட்டு கொடுத்த ஒரு சல்லி பயலுங்க. நாம ஏன் இவ்வளவு கோவப்படுறோம்னா, அவன் கூட 25 மேல கூட்டாளியா இருந்த ஒரு கட்சியை உடைச்சு ரெண்டாக்கி, உத்தவ் தாக்கரே அப்ப ஆரம்பிச்ச ஒரு கட்சிய உடைச்சவனுக்கு இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுத்துட்டு உச்ச நீதிமன்றம் போறது தேர்தல் ஆணையம் போறதுன்னு அங்க ஒரு நாடகத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்சியும் போச்சா, சிரோன்மணி அகாலிதள் போயிருச்சா, இன்னொரு பத்தம் ஜனதாதள் போச்சா, இங்க வந்தீங்கன்னா நீங்க தெலுங்கு தேசம் கட்சியும் அவங்களோட வெளியே வந்துட்டாங்க. அப்ப எல்லா கட்சியும் ரொம்ப நாளா கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா அவங்களை விட்டு புட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. காரணம் என்ன, பீகார். ஏன் பீகாரை பார்த்து இத்தனை பேர் வெளியே வந்தாங்க அப்படின்னா, பீகார்ல ஒரு தெளிவான ஒரு திட்டமிடலோடு ஒரு அராஜகம் நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த பிஜேபி. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, 2015 தேர்தல் என்ன தெரியுமா பண்ணாங்க, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இந்த நிதிஷ்குமார் ரொம்ப தெளிவா இருந்தாரு, திடீர்னு இங்க இருந்த ராஷ்டிரிய ஜனதா தள்ளு மற்ற கூட்டணியில இருந்து திடீர்னு நிதிஷ்குமார் வெளியே போனாரு. 10 முன்னாடி வெளியே போய் போய் பிஜேபி கூட சேர்ந்துகிட்டாரு. ஏற்கனவே பல முறை பிஜேபி கூட சேர்ந்து தெரிஞ்சவர் தான் இவரு. திடீர்னு சேரவும் இந்த நம்ம ஆளுகளுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல. ஒரே நாள் தான், மறுநாள் காலையில பிஜேபி காரங்களோட பேசுறாரு, முதலமைச்சரா பதவி வைக்கிறாரு. இன்னைக்கு 8th முறை முதலமைச்சரா பதவியில உட்கார்ந்து இருக்கிறாரு. பதவிக்காக எதை வேணாலும் செய்யற தெலுங்கு படை பிள்ளைங்க மாதிரி இவரு. அது போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிதிஷ்குமார் யாதவனுடைய கட்சியை குறைக்க ஆரம்பிச்சது, அதனுடைய வளர்ச்சியை குன்ற ஆரம்பித்தது. நீங்க எப்படி 2000s மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு லல்லு பிரசாத் யாதவ பின்னாடி தள்ளிட்டு இவர் வந்து நிதிஷ்குமார் மேல வந்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டா ஆக ஆரம்பிச்சிருச்சு. 100 ஜெயிச்சிட்டு இருந்த நிதிஷ்குமார் கடைசியில 2020 தேர்தல் நடக்குது. 2020 தேர்தல்ல மிகப்பெரிய பின்னடைவு, வெறும் 41 ஜெயிக்கிறாரு. யார் உறிஞ்சது, பிஜேபி. இவரை வச்சுக்கிட்டே எல்லா உள்ளடி வேலைகளையும் செஞ்சு இந்த கட்சியை அடையாளமற்றதா மாத்திருச்சு. 41 ஜெயிச்ச பிறகும் இவரவே முதலமைச்சராக்குது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நெஞ்சா இருக்கிறதையும் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு. அந்த தேர்தல் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான தேர்தலை நீங்க உலகத்திலே பாத்துருக்க மாட்டீங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் ஆணையம், என்ன ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா கடகடகடகடன்னு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இங்க இருக்கிற ராஷ்டிரிய ஜனதாதள் கூட்டணி கடகடகடன்னு மேல் முன்னாடி போயிட்டு இருக்கு. திடீர்னு 11 பிரேக் ஆகுது, ஒட்டுமொத்தமா அப்படியே டவுன் ஆகுது எதிர்கட்சி. எப்படி ஆகும், அப்ப இந்த குரூப் என்ன பண்ணுது, இதுவே நிதிஷ்குமாரோடைய வீட்டுல பிஜேபி காரனுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் போய் உள்ள உட்காந்துருக்கு, அல்லையா அமித்ஷா உட்பட 50 பேரும் உள்ள உட்காந்துக்கிட்டு அடுத்து என்ன அடுத்து என்னன்றாங்க, அறிவிக்கப்பட்டுறாங்க ஜெயிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள், அதாவது ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்கட்சிகள் ஜெயிச்சதா சொல்லப்பட்ட 10 திடீர்னு 10 மாத்தி அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் சினிமாலதாங்க நம்ம பார்க்க முடியும், திடீர்னு 10 மாத்தி அறிவிக்கிறாங்க, 10 நாங்களே ஆளுங்கட்டியே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. பல இடங்கள்ல ஓட்டு அந்த மெஷின்ல உள்ளடி வேலை பார்த்திருக்கிறாங்க, பல இடங்கள்ல மிரட்டி எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல இன்னொரு அரசியலையும் அவங்க செஞ்சாங்க, என்ன தெரியுங்களா, வாக்குச்சாவடிகளை அதிகமாக்குற அரசியல். ஒரு இடத்துல 1000 பேருக்கு தான் ஒரு வாக்குச்சாவடினா, நீ 1000 பேரை டார்கெட் வச்சு என்ன திருட்டு தரத்தையும் பண்ணலாம் சரிங்களா.
அங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னே தெரியாத போதுதான் உனக்கு கூட கூட குறையா இருக்கிறாங்கன்னா நீங்க உள்ள நின்று வேலை பார்க்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, அங்க பல வாக்குச்சாவடிகள்ல இருக்கிற மனிதர்களை விட, மனித எண்ணிக்கையை விட ஓட்டு அதிகமா பதிவாயிருந்தது. அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தானே அப்படின்னு மனுப்பியிருக்கு. ஆனா அதுதான் பிஜேபி பாக்கெட்டுக்குள்ள இருக்குல்ல. அப்ப பிஜேபி இந்த தேர்தலை எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல, மிக அராஜகமான அரசியலை அறமற்ற தன்மையோடு அணுகுகிற ஒரு கும்பலினுடைய வேலையா இருந்துச்சு. அதோட அதிகாரத்தை பெறுவதற்காக நான் எல்லா விதமான அமைப்புகளையும் பயன்படுத்தும் அப்படின்றத இதுல நம்ம பாத்துக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அந்த காலத்துல, இந்த பீரியட்ல அப்படின்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் நீங்க பாத்திருப்பீங்க, பிஜேபியோட ஓடி போய் கட்டி பிடிச்சு கூட்டணி வச்சாரு. ஒரு பட்டியலின மக்களை, ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலை மக்களை திரட்டக்கூடிய எந்த தலைவர்களையும் இவங்க மண்ணா கூட மதிக்க மாட்டாங்கன்றதுக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு உதாரணம். மேடையில அவருக்கு சேரே போடலங்க, போன எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சேரே போடல. சேரே போடாம அவர் அப்புறம் கடைசியில எல்லாம் சொன்ன பிறகு ஓரமா ஒரு சேரை போட்டு வைக்கிறான். பட்டியலின தலைவர்னா அவ்வளவு மப்பு இந்த இவங்களுக்கு. அப்ப இதெல்லாம் கொஞ்சமாவது ரோசப்பட்டு சேர் எடுத்து மண்டை ஒடுத்துட்டு வீட்டுக்கு வர வேணாம், நல்லா நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு இது பூரா போய் கூல கும்பிடு போட்டு பதவியை தக்க வச்சுக்கிறது. இப்ப அவருடைய பையன், அந்த பையன் இவர் செத்துட்டாரு இல்லையா ராம்விலாஸ் பாஸ்வான், அவருடைய பையனை கூட்டு வந்து தனியா நிக்க வச்சு தலித்துகளுடைய வாக்குகளை பிரிக்கிறது. அத்தனை அயோக்கியத்தனத்தையும் இந்த கும்பல் பண்ணுச்சு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன்ல. இன்னொரு வேலைய இந்த நிதிஷ்குமார் பண்ணாரு, பீகாருக்குள்ள இஸ்லாமியருடைய ஓட்டு அதிகங்க, முஸ்லிம்ஸ் ஓட்டு, அந்த முஸ்லிம்ஸ் ஓட்டு செதறக்கூடாதுன்றதுக்காகவே நிதிஷ்குமார் என்ன பண்றாரு, மோடியை உள்ள வரவிடாமலே இவரை நின்று பிரச்சாரம் பண்ணி ஓட்டை சேகரிக்கிறார். ஆனாலும் பெரிய அளவுல பின்னடைவு சந்திச்சாங்கன்றதா உண்மைன்னு வச்சுக்கணுமே. இந்த சூழ்நிலையில தான் இந்த நாட்டை நாசமாக்கி இன்னைக்கு 80-90 ஓட்டு சீட்டை வாங்கி பெரிய அளவுல அங்க இருக்கிற மாநில கட்சிகளை விட கூடுதல் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியா இன்றைக்கு பிஜேபி இவர்களை உறிஞ்சு வளர்ந்துருக்கு. அதுக்கு செஞ்சு வளர்ந்துச்சு அல்லது மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி வளர்ந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை காட்டுங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். ஏன்னா அவ்வளவு கேவலமான ஜந்துகள் அதுக்கெல்லாம். அது என்ன பண்ணிருக்காங்க, ஒட்டு மொத்தமாக அங்க இருக்கிற மாநில கட்சிகளை காலி பண்ணிட்டு தங்களை வளர்த்திருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் நிதிஷ்குமாரோடைய ஜனதாக்கள் தான். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப வெளியே வந்திருக்காரு. காரணம் என்ன, அடுத்த 2 வருஷத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போது ஒட்டு மொத்தமா நம்மளை காணாமாக்கிடுவாங்கன்ற ஒரு அச்சமாக கூட இருக்கலாம். ஒட்டு மொத்தமா பிஜேபி அழிக்கணும் அப்படின்றது இல்ல, ஒட்டு மொத்தமா இவரை காணாமாக்கிடுவாங்கன்ற அச்சத்துல அவர் வெளியே வந்திருக்காரு. எதுவோ நல்லதுதாங்க. பிஜேபிக்கு எதிராக யார் நின்றாலும் யார் வந்தாலும் அவர்களை வரவேற்போம். எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, இந்த எதிரியை விட்டுட்டு வெளியே வந்தா நமக்கு நண்பன். ஆனா பிஜேபி அங்க கதறுதுங்க, பெரிய ஆர்ப்பாட்டம், எக்கச்சக்கமான மக்களை திரட்டி அந்த ஊர்ல இருக்கிற பிஜேபியினுடைய தலைவர் கதர்றாரு, இது மக்களுக்கு செய்கிற துரோகம், ஜனநாயகம் செய்கிற துரோகம். ஏன்பா, இந்த மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் ஒரு ஒரு அரைச்சங்கியை கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிங்களே, கட்சியை நாளா பிரிச்சு உங்க காசை கொடுத்து வாங்கினீங்களே, அதெல்லாம் அறம், அதெல்லாம் ஜனநாயகம், இது ஜனநாயகம் இல்லை. உனக்கு வந்தா ரத்தம், ஊருக்கு வந்தா தக்காளி சட்னி. போங்கயா, இனி தொடரும் இந்த தக்காளி சட்னிகள்.